ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சத் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றது உண்டு. வாழ வைக்கும் வைஷ்ணவம், அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது, அதனிலும் அரிது அந்தனராய் பிறப்பது, அதனிலும் அரிது வைஷ்ணவராய் பிறப்பது. பகவானுடைய பேரொருள் இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணி நம்ம வைஷ்ணவனா பிறந்திருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவம் ரொம்ப அருமையான ஒரு தத்துவம், மோட்சத்துக்கு காட்டும் வழி அது. வரம்பு மீறாத வைஷ்ணவம், பகவான் அழிவில்லாதது, பகவானுடைய நெருங்கிய தொடர்பு கொண்டது. அருளி செயலாகட்டும், திவதேசங்களாகட்டும், சோஸ்திரங்களாகட்டும், ஆறா அமுதமாக விளங்கும் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களாகட்டும், ஜீயசுவாமிகளுடைய கைங்கரியங்களாகட்டும், மணவாள மாமுனிகள், நாதமுனிகள் தொட்டு மணவாள மாமுனிகள் வரை ஆச்சாரியர்களால் கண் இமைப்போல் காக்கப்பட்டு வந்தது ஸ்ரீ வைஷ்ணவம். இப்போ பெரிய மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கும் திரு வேலுக்குடி சுவாமிகள், அப்படிப்பட்ட மகான்களால் காப்பாற்றப்பட்டு வருகிறது ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அது வைஷ்ணவனா பிறந்துட்டோம், வைஷ்ணவனா இருக்க பழகவும் கொஞ்சம் கொஞ்சமா. முதல் அடிப்படை உணவு முறையில வந்து குழம்பு சாற்றமது இதெல்லாம் சொல்றோம், அன்னம் சாதம் அப்படின்னு. அதே மீறி ஒரு ஒரு வைஷ்ணவ சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதனால சத்துவகுணம் மேலோங்கும். அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போமே. அகத்துக்காரர் ஆத்துக்காரர்னு சொல்ற, அண்ணான்னு கூப்பிடுறா, அண்ணான்னு கூப்பிடுறத பத்தி தமிழ்நாட்டுல சில கேலி பண்றா. கணவனை எப்படி அம்மானு அண்ணான்னு கூப்பிடலாம் அப்படின்னு. இவா சமஸ்கிருதத்தை யூஸ் பண்றவளா இருந்தா அந்த முறையில ஜேஷ்டன் அப்படிங்கிறது அண்ணா, ஆனா அண்ணா அந்த அண்ணா அப்படின்ற சமஸ்கிருதத்துல வந்து என் உயிரினும் மேலானவனே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற வழக்கம் இல்லை. ஏன்னா நம்மளையே அடியேன் தாசன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். அப்படி கணவனை வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அண்ணான்னு கூப்பிடுறது, அண்ணா இங்க வாங்கோ அப்படின்னா என் உயிரினும் மேலானவனே. அகத்துக்காரன்னா என்னுடைய அகத்துக்கு தலைவன், புறம்னா வெளியில, அகம்னா மனம், மனசுக்கு தலைவன் அவன். என் அகம் ஆத்துக்கு போறேன் அப்படின்னா அகத்துக்கு போறேன், அகத்துக்கு புறம் வெளியில அகம் உள்ள ஒரு அருமையான ஒரு தமிழ் சொல்கள் இவை. தண்டம் சமர்ப்பித்தல் அப்படின்னு, பையன் வந்த உடனே சேவி அப்படிங்கிறோம், உடனே அவன் இப்படி இப்படி ரெண்டு கையை வச்சு இந்த மோவா கட்டையில வச்சு அப்படின்றா. அப்படி இல்லை, இன்னைக்கும் வட இந்தியாவுக்கு போனா குழந்தைங்கள்லாம் பெரியவாள் சேவிக்கும். எப்படி சேவிக்கிறது அப்படின்னாக்கா, தண்டம் சமர்ப்பித்தல்னா தண்டம்னா கொம்பம். ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து கொம்பு மாதிரி, அந்த கொம்பை நிக்க வச்சு அப்படியே பூமியில விழுமோ அந்த மாதிரி எட்டு அவயங்களும் பூமியில படுற மாதிரி சேவிக்கிறது தண்டம் சமர்ப்பித்தல். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இதை வந்து நம்ம வந்து எப்பயுமே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அமுது செய்கன்னா நம்ம சொல்லுவோம், யாரா வந்தா கொஞ்சம் அமுது செஞ்சுட்டு போங்கோ, அமுது பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லணுமா. தின்னுட்டு போ, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ற வழக்கம்லாம் இல்லை. அமுது செய்க அப்படின்னு, ஏன்னா நம்ம கண்டருள பண்ணது பிரசாதம் வந்து, அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை அவருக்கு கொடுக்கும்போது அமுது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே அமுது தான், அமுதை கண்டருட பண்றோம் இல்லையா. அதனால சாப்பிட தின்னுட்டு போ, தின்னு அப்படி சாப்பிடு அப்படின்லாம் சொல்றது இல்லை. கோவிலும் சன்னதியும் வைத்தமாநிதி, சன்னதினா நிதி, வைத்தமாநிதி எந்த நிதி, அர்ச்சாவதாரமான நிதி. அந்த அர்ச்சாவதாரமான நிதி எனக்கு சமீபத்தில் இருக்க வைஷ்ணவனுக்கு, அதனால சன்னதிக்கு போறேன். கோவிலுக்கு போறேன்னா திருவரங்கம் தான், கோவில்னாலே திருவரங்கம் தான், சன்னதிக்கு போறேன் அப்படின்னு சொல்றது. வைத்த அர்ச்சாவதாரமே பெரிய நிதி தான், வைஷ்ணவ பெரியவர்கள் காட்டிய வழி இது. திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம், அபிஷேகம்னு சொல்றது இல்லை. திருமஞ்சனம் அப்படின்னா மஞ்சனமான தீவாராயின்னு பெரியாழ்வார் வந்து கூப்பிடுறார் அபிஷேகத்துக்கு. இந்த அபிஷேகம்ன்ற வார்த்தை சில அதே வார்த்தை இருந்தாலும் திருமஞ்சனம்ன்ற வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம். திருமஞ்சனம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகுது. திருமன் காப்பு ரொம்ப முக்கியம், நாமம் இல்லது திருமன் காப்பு. நெற்றியில் அணிஞ்ச வைஷ்ணவரை பார்த்த உடனே இது திருமன் காப்பு, இது எதுக்காக நீங்க போட்டுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டான். அப்போ திருமன் காப்பு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரக்ஷை அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அனுஷ்டானங்கள்ல திருமன் காப்பு அணிந்து கொள்றது முக்கியமானது. திருமன் ஸ்ரீசூர்ணத்தை வந்து சொல்றோம் திருமன் அப்படின்னு சொன்னாலும் திருமன் காப்புன்னு சொல்றதுதான். தரியாராதனம், தரியவர்கள் அப்படின்னா பகவானுக்கு அன்பு கொண்டவர்கள், பகவான் கிட்ட அன்பு இருக்கவர்கள், பகவானுக்கு அவனை சேர்ந்தவர்கள், அவருக்கு ஆராதனை பண்றோம் அப்படின்னா அவளுக்கு அமுது செய்யறதுக்கு கூப்பிடும் போது தரியாராதனம். ததியர்கள் அப்படின்னா அவனை சேர்ந்த, யாரை சேர்ந்தவர்கள், பகவானை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆராதனை பண்ணா ததியாராதனை அப்படின்னு சொல்றது உண்டு. எழுந்தருளுகிறார் பகவான், பெருமாள் வந்துட்டாரா அப்படின்னு கேட்கறது, பெருமாள் எழுந்தருளிட்டாரா, ஜீயசுவாமி எழுந்தருளிட்டா அப்படின்னு சொல்றது. எழுந்து அருளி, வந்தவரே அருள் பண்ணுவாரா நமக்கு, வந்தவர் அருள், வந்தவருடைய நல்ல குணங்கள்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா எழுந்து அருளிட்டார், எழுந்தருளிட்டாரா,
எழுந்தருளினாரா அப்படின்னு பழகுவோமே. கொஞ்சம் கொஞ்சமா கைங்கரியம், எல்லா வேலையும் வேலை கிடையாது. கைங்கரியம்ன்றது வேற, கோயிலில் வேலை செய்யறோம்னு சொல்றது இல்லை. எவனோ கொடுக்குற கூலிக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு போய் என்னென்ன பண்றோம், என்னென்ன வேலையோ செய்யறோம், அது எல்லா வேலையும் ஒன்னாகாது. கைங்கரியம் பண்ண பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன். என்ன மாதிரி கைங்கரியம்? மனம், சொல், உடல். மனத்தால கைங்கரியம் சதா சிந்தனை, சொல்லால கைங்கரியம் வித்யாதானம். நம்மளுக்கு தெரிஞ்சது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புறது, பகவானுடைய பேரை சொல்றது. உடலால கைங்கரியம் என்ன பண்ண முடியும்? வயசானப்புறம் உடலால கைங்கரியம் பண்ண முடியலன்னா தானம் கொடுக்கறது, வஸ்திர தானம், தீர்த்த தானம், அன்னதானம், எல்லாம் எல்லாமே தானம், பொருள் உதவி, திரவியங்கள் கொடுக்கறது. இந்த மாதிரி முடியாதவாளுக்கு இப்படி மூன்று கைங்கரியம் பண்றது. கைங்கரியம்ன்றது வேலை இல்லை. அப்படி அழகா இருக்கு பாருங்க. திருத்துழாய், துளசின்றது சமஸ்கிருத சொல். திருத்துழாய் எழுந்தருள பண்ண கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. பறிக்கிறது அப்படின்னா அதுக்கு இஷ்டமோ இல்லையோ அதுல கொண்டு வந்துடுறது, இந்த காயோ பழத்தையோ மரத்துக்கிட்டேருந்து செடிக்கிட்டேருந்து. திருத்துழாய் அப்படின்னு அது ஒரு, அதுவே நமக்கு வந்து ஒரு தெய்வம். அதனால திருத்துழாயின்றது வந்து திருத்துழாயை எழுந்தருள பண்ண கொண்டு வரணும் பகவானுக்கு. அப்படி அது வேண்டின்னு தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அக்கார வடிசில பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தையை மாத்திரம் நல்லா கரெக்டா யூஸ் பண்ணிடுவோம் நம்ம. இப்படி சுவாமி அடியேன்றத முக்கியமா நம்மளைய இன்னொருத்தர்கிட்ட ஸ்ரீ வைஷ்ணவர் பண்ணும்போது நம்மளை வந்து அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கணும். அடியேன் கோவிந்தராஜ தாசன், சுவாமி வாங்கோ அப்படின்னு மற்றவாளை வந்து சுவாமின்னு கூப்பிடுறதும், தன்னை அடியேன்னு கூப்பிடுறதும், ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய தான் அப்படின்ற ஒரு அகம்பாவம் போறதுக்காக அடிக்கடி சொல்லி பழகணும். பழகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அகம்பாவம் குறையும். அந்த அந்த முக்குறும்பு அறுத்த சொல்லி கூறத்தாழ்வார் சொன்னோம் இல்லையா, அந்த முக்குறும்பு போகும் அப்படின்னு. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்ப அழகான சில பரிபாஷைகள் இருக்கு. குழம்பு, சாற்றமுது, அதை தவிர இதெல்லாமும் இருக்கு. இதையும் கொஞ்சம் அழகா, இதில் அழகான தமிழ் சொற்கள், இதை வந்து நாமம் போட்ட அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனோட சொல்றதையும் குறைச்சி போனோம். கோவிந்தா எடுத்து நாமம் போட்டுட்டான் இப்படிலாம் சொல்றது, பஜனை பண்ணிட்டு இருக்கான் இப்படிலாம் சொல்லி பழகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து யார யாரோ நம்ம மனசுல பதி ஒரு 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 விஷத்தை வந்து பரப்பி இந்த இந்த வார்த்தைகளை இப்படி வந்து கொச்சப்படுத்தியிருக்கா, அதை நம்ம எப்பயுமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அடியேன் கேட்டுக்கிறேன்.